ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய லாவண்யா. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். என்ன ரிவ்யூ அப்படின்னா நம்மளுடைய சிம்பிள் ஃபேஸ் வாஷ் உடைய ரிவ்யூ தான் பார்க்க போறேன். ஸோ பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் வந்து நிறைய ஃபேஸ் வாஷ், நிறைய கிளன்சர், நிறைய சோப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 6 இயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 ஃபேஸ் வாஷ் வந்து நான் ட்ரை பண்ணியிருப்பேன். லாஸ்டா வந்து நான் செட்டஃபில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் 6 மந்த். அது கூட என்னோட ஸ்கின்க்கு வந்து சுத்தமா சூட் ஆகவே கிடையாது, நிறைய பிம்பிள்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும் நமக்கு, அதுவும் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம தேடி பிடிச்சி வாங்கணும் இந்த தடவை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சதுல சரி நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சிம்பிள் ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணேன். இது பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். இது யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் 1 மந்த்தாக என்னோட ஸ்கின்ல எந்த ஒரு பிம்பிள்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வரவும் கிடையாது. ஆனால் என்ன ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணாலும் என்னோட ஸ்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வரும், அப்படியே அங்கங்கே சவுந்து சவுந்து இருக்கும். ஆனால் இந்த டைம் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணப்போ அந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ கொடுப்போம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த ரிவ்யூ வந்து உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ரெஃப்ரெஷிங் ஃபேஷியல் வாஷ். இது பார்த்தீங்க அப்படின்னா நோ ஆர்டிஃபிஷியல் பர்ஃப்யூம், கலர்ஸ் அண்ட் ஹார்ஷான கெமிக்கல்ஸ் கிடையாது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மினரல் ஆயில்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இது ஸ்பெஷலாக சென்சிட்டிவ் ஸ்கின்க்கான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல ஈஸியாக பிளெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ இதை பற்றி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஃபேஸ் வாஷ் ஜெல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் ரொம்ப கிளீனாக இருக்குது அண்ட் ஸ்கின்ல எந்த ஒரு இரிட்டேட்டும் பண்ணுறது கிடையாது. ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் இந்த ஃபேஸ் வாஷ் வச்சுக்குது. அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு செட் ஆகாத மாதிரி எந்த ஒரு ஹார்ஷான கெமிக்கலும் கிடையாது. பேரபன், சல்ஃபேட் அண்ட் ஆல்கஹால், சிலிகான், மினரல் ஆயில் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் சென்சிட்டிவ் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஃபேஸ் வாஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் லவ் அண்ட் பை.